என்ன மறுபடியும் சொல்லுங்க. பாட்டு போட்டு வைப் பண்ணி பாத்துருக்கோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூவை கேட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாரு. மக்கள் மனசுல நம்ம இருக்கிறோன்றது ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா படம் ஓடும்போது கூட எல்லாரும் என்ன போட்டோ எடுக்கும்போது நான் எழுது நின்னேன், எல்லாரும் இப்படி திருப்பிட்டாங்க, அப்படி திருப்பிட்டாங்க. இது வந்து நான் பெருமைக்காக சொல்ல, நான் அதாவது சினிமாவிலையும் வாழ்க்கையிலையும் நடிக்கிறாங்க, சினிமாவுக்குள்ள நடிக்கிறாங்க. நான் சினிமாவில் மட்டும் நடிப்பேன், அதனால தான் தியேட்டர் வாசலில் நிற்கிறேன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட மன வருத்தம் தான் அது, புரிஞ்சுக்கல. இன்னைக்கு நான் வந்து ஏதோ பெருமைக்கு சொல்லலை, என்னால் நாலு பேர் வாழ்றாங்க, உங்களை எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன், உண்மைதான் அது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்களே, ஏன்னா நான் வந்து யூடியூப் சேனலில் ஆரம்பித்து மூணே நாளில் வந்து என்ன மான்டேசர் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பெருமைப்பட விஷயந்தான் அது இல்லையா. என்னை திட்டுறீங்களோ வாழ்த்துறீங்களோ அது ரெண்டாவது விஷயம், என்னால் இன்னொருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அது நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். சரியா, இந்த நேரத்தில் யூடியூப் சூப்பர் ஸ்டார் ஆகிய என்னை நீங்களாம் வந்து பேட்டி எடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு ஒரு நண்பர் இன்னொரு பட்டம் கொடுத்துட்டு போனார், யூடியூப் லெஜண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. சரியா, இந்த வீடியோலாம் நல்லா போட்டு நல்லா சம்பாதிங்க. நானும் மறுபடியும் தியேட்டர் வாசல்லே வந்து நின்று குரல் கொடுத்துருக்கேன். சரியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.